நன்றி. தாயே தமிழே, தமிழினமே, தமிழகமே. இக்குறும்படத்தின் கதை திரைக்கதை முழுக்க முழுக்க என் கற்பனையே. வரலாற்று பெயர்களையும் நாடுகளையும் கொண்டு புனையப்பட்ட புனைவு கதையாகும். மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. பிறந்த பொன் தஞ்சை விரலைந்தும் தீண்டாமல் வேகமாட்டோம். வாழ்ந்தாலும் சந்ததிகள் வீழ்ந்தாலும் தாய் மண்ணில் சாகாமல் சாகமாட்டோம். சே, என்ன பாட்டுடா! 1000 வருஷத்து வழி ஒரு மனுஷன் இசையில கிடைச்சிருக்காண்டா. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? சோழதர்ஷன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சோழர்கள் வரலாறு இருக்குன்னு சுத்தின்னு இருக்கேன். ஏன், உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வர வருமானம்லாம் பத்தலையா? வருமானத்துக்காகலாம் இல்லைடா, அவங்களாம் வாழ்ந்தாங்களே இந்த இடத்துக்கெல்லாம் போகும்பொழுது என்னையே அறியாமல் ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த சோழர்களை பற்றின அதி தேடல் எனக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கு. டே கில்லி, இன்னும் சோழர்லாம் இருப்பாங்கன்னு நம்பிட்டுருக்கியா நீ? இப்போ கரிகாலனுக்கு பிறகு 1000 வருஷம் கழித்து வந்த ராஜராஜன் கரிகாலனோட ரத்தம்னா, ராஜராஜனுக்கு அப்புறம் 1000 வருஷம் கழித்து நம்மளில் ஒருத்தன் அந்த கூட்டத்தில் வாழ்ந்து தானே ஆகணும். டே ஆமாண்டா, இந்த வியூவில் நான் யோசிக்கவே இல்லை. காதில் ரத்தம் வர வைக்காதீங்களாப்பா. காலையிலேருந்து சேரன் சோழன் பாண்டியன்னு வண்டியை எங்கோட சொன்னாலும் விடுறேன். ஏன், இந்த ஆற்றுக்குள்ளே விடுறதா இருந்தாலும் விட்டுறேன். தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்கலாம். டேய் கல்லணிக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே என்ன ஸ்பெஷல் அதை சொல்லு முதல்ல. ஆடா பாவி, கல்லணையில் என்ன ஸ்பெஷலா? கல்லணையே ஸ்பெஷல் தான்டா. இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ராஜராஜன் இந்த கோயிலை கட்டினார்னு வேந்து பார்க்குறோம்ல. ஆமாம். ஆனால் ராஜராஜனே ஒரு இடத்துக்கு போய் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதை கட்டினார்னு வியந்து பார்த்த மண்ணுடா அது. ஓ, மாமா காரை பார்க் போட்டு பேக்கில் எடுத்துக்கணுவா. மாமா இந்த இடம் ஓகேவா? இங்கே எடுத்துக்கலாமா? உனக்கு இருக்கிற 500 சப்ஸ்கிரைபருக்கு எங்கே எடுத்தா என்ன? போய் அந்த கல் மேலே நில்லு. அப்படி நின்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாக கல்லணை கவர் ஆகும்ல. வழுக்க போகுது, பார்த்து போடா. ஆமாம், ஃப்ரேம்லாம் ஓகே இல்லை? ஆ, அதெல்லாம் பக்காவாக இருக்கு. பேசு பேசு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் பெரும்பாட்டினால் கட்டப்பட்ட கல்லணை இன்னும் நிற்குது. அதாவது உலக அதிசயங்களில் ஒன்றா முதல்ல வந்திருக்க வேண்டிய அரிய பொக்கிஷம் இது தான், இன்னுமே வரல. ஒரு பேரழிவு, ஒரு நாட்டோட ஒரு நாட்டு மக்களோட பேரழிவை தடுக்கிறதுக்காக கரிகால சோழன். டேய் பாத்துன்னு சொன்னல. டேய் கில்லி, டேய் என்ன துரு பிடிச்சிருப்ப உத்து பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, அந்த காலத்து ஒளின்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டானுங்கடா, கடையில் போட்டால் பேர்ச்சம்பழத்து கூட தேராது, தூக்கி போட்டு வாங்கடா. எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ண போகிற வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். வீடியோ பிச்சிக்கின்னு போயிட்டாலும் வயசு பொண்ணுங்க இடுப்பாடுறதையும் பிரியாணிக்கின்றதையும் தான் பார்க்குறானுங்க. யோ, நீ அதை தானே பார்ப்ப கில்லி? இப்படியே நடக்க வச்சே கூட்டு போவே, இல்ல சோறு கீறு வாங்கி தர ஐடியா இருக்கா? சோறு வாங்கி தர அளவுக்கு பட்ஜெட் இல்ல, வேணா கூழ் வாங்கி தரேன் குடி.
என்ன சில மாதிரி நிற்கிறான் கிளி? டே கிளி, என்ன இதைய பார்த்துட்ருக்க? கொஞ்ச நேரம் ஏறா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. வா 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 வா. டேய், உனக்கு என்னதான் ஆச்சு, இப்படியே பண்ணிட்டு இருக்க? டேய், இந்தா தண்ணி குடிச்சிட்டு மூஞ்ச கழுவு. டேய் கிளி, என்னாச்சு உனக்கு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நாம் வீடியோலாம் அப்புறம் எடுத்துக்கலாம், முதல்ல வீட்டுக்கு போகலாம் வா. இல்லைடா, அன்னைக்கு ஒரு நாள் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் கூட்டின்னு போனால்ல, தடையர்கள் பற்றி சொல்கிறேன்னு. இன்றைக்கி காலை வச்சது மட்டும்தான் தெரியும், என்ன நடந்ததுன்னு சுயநினைவே இல்லைடா. ஆனால் இன்னைக்கு மண்டக்குள்ள பல குரல் கேட்குது, யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அப்படியே மண்டக்குள்ள ஒரு பேர் இறைச்சலாக கேட்குதுரா. ரைட்டு, முத்தி போச்சு. சரண், எனக்கு இந்த சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா. எனக்கு இந்த கரிகால சோழன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். சரி இரா, வரேன், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா, செஞ்சில உங்கள் ஃப்ரெண்டு. பாவி பையன், இவங்கிட்ட என்னை தனியாக விட்டு போகிறானே. இவன் வேற சங்க காலத்தில் ஆரம்பித்து கற்காலம் வரைக்கும் கூட்டு போவான். காப்பாத்துறா பெரியாண்டவா. கிளி, அப்பாகிட்ட பேசினேன். அப்பாவுக்கு தெரிஞ்ச வரலாற்று ஆய்வில் ஒருத்தர் செஞ்சில் இருக்கார், நாளைக்கே போய் அவரை பார்த்துருவோம். நாளைக்கா? அட பாவீங்களா, செஞ்சுக்கு போகலான்னா வரப்போறேன், அதுக்கு ஏன்டா இவ்வளோ டிராமா பண்ணி கூட்டு போறீங்க? தம்பி ஒரு நிமிஷம், தமிழினியன் ஐயா வீட்டுக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக போனால் காளியம்மன் கோயில் வரும், அங்கே யாருக்கிட்ட கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. ம், ஓகே, நன்றிப்பா. ஸ்ட்ரைட்டாக போனால் காளியம்மன் கோயில் வருமா? அங்கே போயா? அண்ணே, தமிழின் ஐயா இருக்காங்களா? தம்பி நீங்கள்? நான் கலிமூர்த்தி பையன், தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அவருக்கு தெரியும். ஐயா மேலே தான் இருக்காங்க, இதோ கொஞ்சம் இருங்க கேட்டு வரேன். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம், உட்காருங்க. உங்கள் அப்பா ஃபோனில் சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு. நீங்கள் தானே கிள்ளி வளவன்? ஐயா என்னோடய முழு பேர் உங்களுக்கு எப்படிங்க ஐயா தெரியும்? தெரியும்பா, இவ்வளோ நாளாக இவங்க கூட இருக்க எனக்கே அவங்க பேர் தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? வரலாறோட சம்மந்தப்பட்டது தானே வாழ்க்கை. ஐயா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த கரிகால சோழனோட முழு வரலாறு தெரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யார், கடைசியாக சோழர்கள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இதை பற்றியெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஐயா. சோழர்களோட தொடக்கமும் முடிவும் நடுநாடு தான். நடுநாடா, அப்படின்னு ஒன்று இருக்குங்களா ஐயா? நம்ம எல்லாருக்குமே சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு இதுதான் தெரியும். நடுநாடுன்னு ஒன்று இருந்தது யாருக்குமே தெரியாது. இங்கே பாருங்க, பாண்டிய நாடு, இவங்களோட தலைநகரமாக இருந்தது மதுரை. சோழ நாடு, இவங்களோட தலைநகரம் பூம்புகார். கொங்கு நாடுன்றது சேர நாடு, இவங்களோட தலைநகரம் கரூர், வஞ்சின்னு சொல்லலாம். இது தொண்டை நாடு, தொண்டை நாடுன்னா பல்லவ நாடு, அதனோட தலைநகரம் காஞ்சிபுரம். இந்த மூன்று நாட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நடுநாடுங்கிறது. நடுநாடுன்றது விழுப்புரம் கடலூரை உள்ளடக்கியது, அதனோட தலைநகரமாக சிங்கபுரி என்கிற செஞ்சி. இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்களே, இந்த ஊர் தான் நடுநாட்டோட தலைநகரம். நான் 30 வருஷமாக சோழர்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். சோழர்கள் நடுநாட்டிலிருந்து தான் போனாங்க, கடைசியாக நடுநாட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஊரே கதின்னு இங்கேயே தங்கிட்டேன். இப்போவும் இங்கே இருக்கிற கோட்டையில் சோழர் ஒருத்தர் இருக்கார், தைரியமாக நான் சொல்கிற இடத்துக்கு போனால் அவரை பார்க்கலாம்.
சோழர்கள் பற்றின முழு கதையும் அவருக்கு தான் தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு குகையில் அவரை கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட சோழர் பற்றின முழு கதையையும் கேட்டேன். ஆனால் அவர் 3000 வருஷ வரலாறை சுமந்துக்கிட்டு கிள்ளி வளவன் ஒருத்தன் உன்னை வந்து பார்ப்பான், அவனை எங்கிட்ட அனுப்பி வை. அவர் பல வருஷமாக உனக்காக காத்து நிற்கிறாரு, அவரை போய் பாரு. நீ மட்டும் தனியாக போ. அவன் வந்து விட்டான். தம்பி, அந்த பயணம் சாதாரணமானது இல்லை தம்பி, அதிபயங்கரமானது. சோழ புதல்வரே. ஐயா ஏந்திரிங்க ஐயா, நான் யாரு, என்ன பார்த்தது ஏன் மண்டிடுறீங்க? நீ யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உன் குடி என்ன, அது எப்பேற்பட்டது என்று தெரிந்து கொள். அக்னி குடியில் பிறந்தவன் நீ, மாவீரன் சுடரேந்திவர்மனின் வழியில் வந்த வெகு சிலரில் நீயும் ஒருவன். சுடரேந்தி வர்மனா? ஓர் யாரு? நடுநாட்டு வேந்தன் அனழேந்திவர்மனின் புதல்வன். அவர் யாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க ஐயா. நான் நடுநாட்டின் பூர்வ குடி. நடுநாட்டில் 5 பூர்வீக குடிகளும் அவர்களுக்கென தனி சிறப்புகளும் உண்டு. அக்னி குடி முதன் முதலில் ஆயுதம் கண்டறிந்து வேட்டையாடுதலையும் போர் தொழிலையும் இந்த உலகிற்கே பயிற்றுவித்தவர்கள். ஆயர்குடி ஆடு மாடு கோழி மான் போன்றவற்றை வீட்டு விலங்காக வளர்க்கலாம் என்றும் மாட்டின் பாலை கறந்து குடிப்பதையும் கண்டறிந்தனர். தடையர்குடி பாறைகளை கற்சிற்பங்களாகவும் மலைகளை குடவரை கோயில்களாகவும் கற்றுளிகளாகவும் மாற்றும் கட்டிட வித்தைகளை கண்டுபிடித்தவர்கள். நெல்குடி நாம் உணவாக உண்ணும் நெல்லை கண்டுபிடித்த கூட்டம். கடலன்குடி கடல் கண்டறிந்து அந்த கடலையே கையாளும் நுட்பத்தை கண்டறிந்தவர்கள். இந்த 5 குடிகளையும் அடைகாத்து அரசாண்டான் சுற்றி இருக்கும் 4 அரசர்களுக்கும் 4 குடியை அடைய வேண்டும் என்ற பேராசை இருந்தது. ஆனால் அனழேந்திவர்மனையும் இந்த நாட்டு அக்னி குடியையும் மீறி நடுநாட்டு குடியை யாராலும் தொட முடியவில்லை. ஓர் நள்ளிரவில் 4 நாட்டு படைகளும் ஒன்றாக இணைந்து நடுநாட்டில் இறங்கி குடிநீரில் நஞ்சு கலந்து அனழேந்திவர்மனையும் அக்னி குடி மொத்தத்தையும் சிறு பிள்ளைகள் பெண்கள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அனைவரையும் சிறைபிடித்து ஒரு கரு மிஞ்சினால் கூட நாம் 4 பேரையும் பகை முடிப்பான் என தீக்கிரையாக்கிவிட்டனர். அடையர்குடியை பல்லவனும் நெல்குடியை சோழனும் கடலன்குடியை பாண்டியனும் ஆயர்குடியை சேரனும் சிறைபிடித்து சென்றார்கள். அன்று இரவோடு அக்னி குடி அழிந்து விட்டதாக 4 வேந்தர்களும் நினைத்து கொண்டனர். ஆனால் தப்பி பிழைத்தான் அக்னி குடியின் கடைசி நெருப்பு விதை சுடரேந்திவர்மன். சரிங்க ஐயா, நான் கரிகால சோழனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன், நீங்க சுடரேந்திவர்மனை பத்தி சொல்றீங்க.
சுடரேந்திவர்மனிடம் கரிகால சோழனாகினான். என்ன, நடுநாட்டு அரசன் அண்ணனேந்திவர்மனோட வாரிசு சுடரேந்திவர்மன் தான் கரிகால சோழனா? ஐயா, சுடரேந்திவர்மன் எப்படி கரிகால சோழனா மாறினாரு? கரிகால சோழன் பார் போற்றும் வேந்தனின் கதை. 1000 வருஷத்துக்கு பிறகும் ஒருவருடைய பேர் வரலாறுல நிக்குதுன்னா அவன் தானே மாமன்னன். அவன் கதை கேட்கிற காது பூக்கும், நெஞ்சு பதறும், இதயம் கதறும், நரம்பு புடைக்கும். கொற்றவைக்கு பழி கொடுத்து சொல்ல வேண்டிய கதை கரிகால சோழனின் கதை.